Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு கிராண்ட் சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பீன்ஸ் பருப்பு பொடி வறுவல் எப்படி பண்ணனும்ன்றது பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். யார் வேணாலும் இத பண்ணிரலாம். பீன்ஸ் பருப்பு பொடி வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ் வந்து நான் 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்துக்கேன். அத வந்து நல்ல கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து கடலை பருப்பு எடுத்துக்கணும். 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன். 3 பூண்டு வந்து தோல் உரிக்காம எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கேன். பச்சை மிளகாய் வந்து 1 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி வெச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் ஆன கடாயில நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிட்டு இத நல்லா வந்து dry roast பண்ணி எடுக்க போறோம். இப்போ இந்த கடலை பருப்பையும் உளுந்தையும் நல்லா dry roast பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கும்போதே இதல நம்ம பூண்டு ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு வந்து தோல் உரிக்காம போட்டாதான் அதோட फ्लेவர் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. காஞ்ச மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 மிளகாய் கரெக்டா இருக்கும். நீட் மிளகாய்னா ஒரு 4 மிளகாய் 5 மிளகாய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இத நல்லா dry roast பண்ணி முடிச்சாச்சு. இத நல்லா ஆற வெச்சிட்டு நம்ம மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணியாச்சு. இத அரைச்சு எடுத்துக்கலாம். நல்ல பவுடரா அரைக்கணும். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இதல வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிரலாம். இதிலே வந்து நம்ம சீரகமும் ஆட் பண்ணிரலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிரலாம். இது வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிரலாம். வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் இதல ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு இத நல்லா வதக்கி விடுவோம். பீன்ஸ் வந்து வதங்கிட்டு இருக்கும்போது இல்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிரலாம். பீன்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுட்ட உடனே இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பருப்பு பொடியை இதல ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விடணும். இந்த எண்ணெயிலே வந்து இந்த பருப்பு பொடி நல்லா வதங்கணும். அப்பதான் வந்து இதோட டேஸ்ட் நல்லா நமக்கு சாப்பிடும்போது தெரியும். லோ ஃப்ளேம்ல ஸ்டவ் வச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிரலாம். கரெக்ட்டா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்ப வந்து பீன்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா பீன்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இத எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பீன்ஸ் பருப்பு பொடி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் கூட ஆட் பண்ணல. நம்ம எப்பயுமே யூஸ்வலாக ஒரு பொரியல் பண்ணுறோம்னா வெங்காயம், தக்காளி அதெல்லாம் ஆட் பண்ணுவோம், மிளகாத்தூள் அதுவும் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு பீன்ஸ் பருப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.